वेलकम टू मागती होम வணக்கம் फ्रेंड्स இப்போ சீசன் மாறுது மழை காலம் குளிர் காலம் இது மாதிரி மாறி மாறி வரப்போ நிறைய பேருக்கு சளி இருமல் காய்ச்சல் தொந்தரவுகள் வந்து நிறையவே இருக்கும் வீட்லயே ஒரு சிம்பிளா ஒரு சூப் ரெசிபியை வெச்சு எப்படி இந்த சளி காய்ச்சல் இருமல போக்குறதா பார்க்க போறோம் இந்த சூப் வந்து ரொம்ப சுவையாவும் இருக்கும் ஒரு வயது குழந்தைகள இருந்து 80 வயது வரை இருக்கவங்க வந்து இந்த சூப்பை வந்து வெச்சு சாப்பிடலாம் இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் 10 துளசி இலை தூதுவளை இலை 5 தூதுவளை இலைய கிட்ட பாத்தீங்கன்னா முட்கள் வந்து இருக்கும் முன் பகுதியிலயும் இருக்கும் இந்த இலையோட பின் பகுதியிலயும் வந்து முட்கள் வந்து இருக்கும் உங்களுக்கு வீடியோல பார்த்தா நல்லா தெரியும் சூப் செய்யறப்போ இந்த முட்களை நீக்கிட்டு தான் சூப் செய்யணும் ஓமவளி இலை அல்லது கற்பூரவளி இலைன்னு சொல்வாங்க இந்த இலைகள் வந்து 3 1/2 இன்ச் அளவு இஞ்சி திப்பிலி 1 இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தூதுவளை இலையில இருக்க இந்த முட்களை சிசரை வச்சு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துறலாம் இது மாதிரி எல்லா இலையிலயும் முட்களை நீக்கின பிறகு இது மாதிரி குட்டி குட்டியா பொடியா கட் பண்ணிக்கணும் ஏன்னா குழந்தைகளோ அந்த சூப்ல வந்து இந்த இலைகள் வந்தா அவங்க அப்படியே வாயில மென்னு சாப்பிடுவாங்க பெருசு பெருசா இருந்தா கொஞ்சம் சாப்பிட கஷ்டப்படுவாங்க கற்பூரவளி இலையையும் அதே மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிறேன் 1/2 இன்ச் அளவு அந்த இஞ்சி துண்டை தோல் நீக்கினதை இது மாதிரி உரல்ல போட்டு நசுக்கி எடுத்துக்க போறேன் ரொம்ப நசுக்க கூடாது ஒண்ணு பாதியமா நசுக்கினா போதும் இந்த அளவுக்கு நசுக்கி இருந்தா போதும் கடாய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன் நெய் நல்லா உருகின பிறகு நசுக்கி வச்சிருக்க இஞ்சி சேர்த்துட்டு 3 நிமிஷம் நல்லா அந்த நெய்ய வதக்கணும் இஞ்சி வதங்கின பிறகு பொடியா கட் பண்ணி வச்சிருக்க தூதுவளை கற்பூரவளி இலைய எண்ணெயில போட்டு 1 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கணும் எல்லோ தண்ணி சேக்கறேன் தண்ணி சேர்த்த பிறகு 10 துளசி இலைகளை இதல சேர்த்துட்டு திப்பிலியும் இதல சேர்த்துட்டு மூடி வெச்சு 10 நிமிஷம் மிதமான தீயில இந்த சூப்பை வந்து நல்லா கொதிக்க விடணும் அப்பதான் அந்த இலை வந்து நல்லா வெந்து வரும் அந்த ஃப்ளேவரும் அந்த சூப்புக்குள்ள இறங்கும் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு 150 ml தண்ணி சேர்த்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டி இல்லாத அளவுக்கு இது மாதிரி நல்லா கலந்து விடணும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப இந்த மூடிய திறந்துடுறேன் கலந்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை இப்போ இந்த சூப்ல வந்து சேர்க்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதுல சேர்த்த பிறகு 4 நிமிஷம் இதை வந்து கொதிக்க விடணும் நீங்க விருப்பம் இருந்தா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இது மாதிரி சேர்த்துக்கங்க இல்லைன்னா நீங்க விட்டுடலாம் உங்களுக்கு சூப் திக்கா வேணும்னா கார்ன்ஃப்ளவரை இது மாதிரி கரைச்சி நீங்க சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப் வந்து திக்கா வரும் உங்களுக்கு திக்கா வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்க்க தேவையில்லை அது உங்க விருப்பம் தான் 4 நிமிஷம் கொதிச்ச பிறகு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிடணும் மிளகுத்தூள் சேர்த்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடணும் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நீங்க இந்த சூப்பை கொதிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு சூப்போட டேஸ்ட் வந்து மாறிடும் அது இல்லாம சூப் வந்து கசந்த மாதிரி இருக்கும் அதனால கேஸ் ஆஃப் பண்ணிட்டா சுவையான மூலிகை சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் இருக்கப்போ நாக்குல டேஸ்ட் தெரியாது தொண்டை கரகரப்பும் இருக்கும் அது மாதிரி சமயத்துல இந்த சூப்பை வந்து வச்சு குடிச்சீங்கன்னா நாக்குல டேஸ்டும் தெரியும் அந்த தொண்டை கரகரப்பும் வந்து சரியாகும் உங்களுக்கு தொண்டைக்கு இதமாவும் இருக்கும் சளி இருமல் காய்ச்சலும் சரியாகும் சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரை இந்த சூப்பை வந்து செஞ்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலிஸ் கூட ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க எப்படி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க